வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி பேரண்டிங் ஒரு டாபிக் நிறைய பெண்டிங் இருக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இது கண்டிப்பா நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுன்றதால இந்த டாபிக் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக் எங்களுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன் ஒரு பொண்ணு, பயங்கர டிப்ரெஷன், ஒரே ஸ்ட்ரெஸ், பயங்கர அழுகை என்கிட்ட வந்து, நான் ஏமா ஏன் இவ்வளோ கவலை பாருங்க, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு ஒரே பையனை ரொம்ப நாங்கள் ஏழ்மையில கஷ்டப்பட்டு லோன் போட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். திருப்பியும் எம்பிஏ படித்தான். இப்போ வேலை இல்லை, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலங்கிறான். காசு வாங்கிட்டு 2 மாதத்துக்கு 1 தடவை பெங்களூர் சென்னை இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தங்கியிருக்கான். தங்கி இருந்துட்டு வேலை கிடைக்கலன்னு திரும்பி வந்து வீட்டில் சும்மா இருக்கான். அவ்வளோ செல்லமாக நான் அவனை கோவமாக கூட ஒரு வார்த்தை பேசுனதில்ல. இப்போல்லாம் நான் அவனை ரொம்ப திட்டுறேன், ரொம்ப கோவப்படுறேன், சண்டை போடுறேன்னு வந்து அழுதாங்க. ஏன் அப்படின்னு லோன் கட்ட சொல்லி பேங்க்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதனால அவனை இது பண்ணுறமா நான் சொன்னேன், ஏமா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சு ஏற்கனவே 500,000 பேர் வேலைக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது திருப்பி ஏன் அந்த ஃபீல்டே எடுத்தீங்க அப்படிமா. அவன் முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம், பிள்ளை ஆசைப்படுறத படிக்க வைக்கணும், நம்ம ஆசைப்படுறத படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போதான் குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும், ஆனால் அதுக்கு வேலை இல்லை. அப்போ நான் யோசிச்சேன், மேபி முன்னாடிலாம் பசங்க வந்து வீட்டில் ஒரு வீட்டில் பைக்கு கார்னு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ பசங்க பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும்னு ரொம்ப அந்த ஆசை அதிகமாக இருக்கும். திருட்டுத்தனமா ஏன்னாலாம் எங்க பின்னாடி தூங்கும் போது நைஸா சாவி எடுத்துட்டு வந்துட்டு வண்டியை தள்ளிட்டே போய் தூரம் போய் புல்லட்லாம் ஓட்டியிருக்காங்க. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி பசங்க வந்து அந்த கிரேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்பயே கம்ப்யூட்டர் அந்த இது ரொம்ப எடுக்கிறாங்க அப்படின்னா, மேபி ஒருவேளை வீட்டில் வந்து ரொம்ப சின்ன வயசுல எல்லா வீட்லையும் இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு. நான்லாம் +2 படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய என்னோட லைஃபையோ என்னோட கெரியரையோ என்னோட ஆம்பிஷனையோ அது டிஸ்டர்ப் பண்ணல, டைவெர்ட் பண்ணல. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி கிரேஸ் இருந்ததுனால சின்ன வயசுலயே ஒரு பெரிய பிரமிப்பான விஷயம், உலகத்தையே அந்த ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள பாக்கலாமோ, அது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தால்தான் ஒருவேளை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்யறதுக்கான கிரேவிங் கூட இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். சரி, நான் இப்ப என்ன பண்ணும், பிள்ளை இன்ட்ரெஸ்டாவும் படிக்க வைக்க கூடாது, நான் விருப்பப்பட்டதும் அவனை திணிக்க கூடாது, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன ஏஜ்லயே ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்றேன், அந்த வேர்ல்டு வைட வசத்தையில, அதாவது முழு அறிவோட நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. மிருகுண்டி மகர்ஷின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் மருதுமதின்னு ரெண்டு பேரும் இந்த திருக்கடையூர் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு குழந்தையே இல்லை. அவங்க சிவனை நோக்கி ரொம்ப நாள் தவம் பண்ணி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கும் போது சிவன் வந்து 2 சான்ஸ் கொடுத்தாராம். ஒரு சான்ஸ் வந்து உனக்கு வந்து அறிவு இல்லாம ஒரு குழந்தை, அது வந்து நீண்ட ஆயுளோட இருக்கும். ஒரு குழந்தை பயங்கர அறிவோட இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆயுள் தான் இருக்கும், 16 வருஷம் தான் உயிரோட இருக்கும், பரவாயில்லையா, எந்த எந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வேணும்னு கேட்டப்ப அவர் சொன்னாதான், எனக்கு கொஞ்சம் அறிவோட ரொம்ப நாள் இருக்கிற குழந்தை வேண்டாம், நிறைய அறிவோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும், நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி தீன்ற பொழுதும் பெரிதுவத்தும் தன் குழந்தை சான்றோன் அப்படின்னு கேட்கிற வார்த்தை, என் குழந்தை பிறந்தப்ப நிமிஷத்தை விட அந்த குழந்தை புத்திசாலி 4 பேர் பாராட்டும் போதுதான் எனக்கு அந்த பிறந்த பயன் கிடைக்கும்னு சொல்லல. எல்லாரும் அம்மா அப்பாவுடைய ஆசை தான், என்னோட ஆசையும் இதுதான். அப்ப அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காங்க. அப்ப 16 வயசு ஆகும்போது யமன் வந்து அவர் உயிர் எடுக்க வரும்போது இவர் என்ன பண்ணாராம், இந்த குழந்தை வந்து சிவன் கோயில பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால யம தூதர்களால எடுக்க முடியல. சரி, அவங்க ரிட்டர்ன் போயிட்டு யமனே வந்தாராம். வந்தப்ப வந்து அவர் என்ன பண்ணாரா, அந்த பாசக்கயிற இவன் வந்துட்டு வெளியே வரல, சரி கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அதை போட்டு எடுத்துடலாம் உயிரன் போடும் போது, தவறுதல அது சிவனோட லிங்கம் மேல விழுந்துருச்சான். அப்ப வந்து சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி யமன் ஆல்மோஸ்ட் 2 பேரும் சண்டை போட்டு கொள்ற நிலைமைக்கு போகும்போது யமன் சரண்டர் ஆயிட்டான், என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. அப்ப வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வந்து நீ ஆயுசை எடுக்க கூடாது, இவன் சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் வாழ்த்தும் போது என்றும் மார்க்கண்டேயனா இருன்னு சொல்றோம்ல, அந்த மார்க்கண்டேயனோட கதை தான் இது. அவர் வந்து என்றும் மார்க்கண்டே புத்திசாலியான ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை யமன் இருந்து கூட தன்னை தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சதுனாலதான் இப்படி ஒரு வரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம், நம்ம குழந்தை ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், ஆனா அந்த வசத்தையெல்லாம் காமிக்கிறது இல்ல. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்துச்சு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் எந்த குழந்தைங்க வந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்களோட IQ கிரியேட்டிவிட்டி எவ்வளோ தூரத்துக்கு அந்த குழந்தையோட நாலேஜ் இருக்கு, என்ன மாதிரி அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஒரு ஹாபி. நான் வந்து அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், ஏதோ பேசிட்டு இருக்கும்போது முட்டை எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வருது. அவள் ஷாக், நான் வந்து அவள் ஜோக்கு சொல்கிறான்னு நினச்சிட்டு, விளையாடாத, நீ விளையாடுறத என்ன, இல்லை ஆன்ட்டி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வருது.
இப்ப இதெல்லாமே யோசிக்கலாம், இது என்ன லூஸ் தனமா இருக்கு, இது கூடவா தெரியாத ஒரு குழந்தைக்கு நான் எக்ஸாஜரேட் பண்றேன். இல்லைங்க, நான் வந்து கிராமத்துல படிச்சு பிறந்து வளர்ந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல இருந்தேன். ஏன் அதை சொல்றேன்னா, என் வீட்டுல கோழி வளர்க்கலனாலும் சுத்தி 10 வீட்டுல கோழி வளர்த்துவாங்க. ஏதோ ஒரு வீட்டுல கோழி முட்டையிடும், அதை எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம். ஆனா அந்த பாப்பா உண்மையாவே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. முட்டைனா அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து வருது, சீனி எங்கிருந்து வருது, சுகர் கரும்பு வந்து அதை அறுவடை பண்ணி ஆலைக்கு போய் அதை ஆட்டி அதை வந்து பாகு காய்ச்சி வெள்ளம் பிடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். நீங்க கேளுங்க, இப்ப இந்த மொபைலை வச்சுட்டு வீட்டுல இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட கேளுங்க ஒவ்வொரு விஷயமும். நிலக்கடலை எடுத்துக்கோங்க, நிலக்கடலை நம்ம இதுக்கு டாக்டரா இருக்கணும், பெரிய பெரிய புத்திசாலியா இருக்கணும், அப்பதான் என் குழந்தைய வளர்க்க முடியும். இல்ல பெரிய ஸ்கூல்ல போடணும், அதுவே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, சாதாரண விஷயம் அன்றாட நம்ம பழக்க வழக்கம். இப்ப நிலக்கடலைனா அது பூமிக்கு அடியில விளையும், வேர்ல வரும், இது பூமிக்கு மேல இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கையில பார்த்து வளர்ந்தனால. அப்ப மக்கள் பயங்கர வாஸ்ட் அறிவோடு இருந்தாங்க. ஒரு திண்ணில உட்காந்து பஞ்சாங்கத்தை வச்சு 63 வருஷம், இது மன்மத வருஷம், இன்னைக்கு மழை பெய்யும் பெய்யாது, இது சூரிய கிரகணம், இது சந்திர கிரகணம், இது வந்துட்டு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், விளைச்சல் இப்படி இருக்கும், ஒரு சாட்டலைட்டால ஒரு இது இவர் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நவ கிரகங்களை வச்சு அது ஒரு கோள்கள். இப்ப சனி பகவானா சிவன் கோயில் போனீங்கன்னா கருப்பு கலர் துணி கட்டியிருப்பாங்க, ஒரு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆகு கேது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர். அந்த கலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாட்டலைட்டோட கலர், அதோட ரெப்ரஸன்டேஷன் தான் அது. எவ்வளோ ஒரு ஞானத்தோட எப்படி ஒரு ஜீனியஸான ஒரு ஜெனரேஷன் நம்ம. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய அந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சிட்டு வருதோ, நம்ம வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தை தான் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அது அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறது நம்மகிட்ட இருக்குங்க, அதை வந்து நம்ம அழிஞ்சிட்டு வரோம், அதை எப்படி உயர்த்தணும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என் கிளினிக் வந்தான். நான் அந்த பையன்ட்டு கேட்டேன், அவங்க அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான்னு சொன்னாங்க, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் சூப்பரா படிப்பான் அப்படின்னா. ஓகே, நான் அவங்க கிட்ட கேட்டேன், இந்த டேபிள் எதெல்லாம் செஞ்சிருக்காங்க, மரத்துலயா இரும்புலையான்னு. அவன் சொன்னா இரும்பு. அவங்க அப்பா போட்டு அடி அடி நடிக்கிறாரு முன்னாடி. ஏன் அடிக்கிறீங்க, ஏங்க அடிக்கிறீங்க அந்த குழந்தைய, அதுல அவனோட தப்பு எதுவுமே இல்லையே, நீங்க சொல்லி கொடுக்குற போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடுறான். ஆனா அவனுக்கு இந்த டேப் என்னங்க, இது கூட தெரியாதா? எப்படி தெரியும், நீங்க என்னைக்கு ஒரு மரத்தை வெட்டி அது வந்து கட்டையாகுது, லாக்ஸ் ஆகுது, அந்த லாக் வந்து மரக்கடைக்கு போகுது, ஒரு ஆசாரி வந்து அதை வந்து டேபிளா சேரா செய்யறது, என்னைக்கு நீங்க லைவா கொண்டு போய் நேர்ல காமிச்சிருக்கீங்க, இது கூட தெரியாது. இது கூட தெரியாதானே, அன்னைக்கு நம்ம கிராமத்துல இருந்தவங்க ஒரு வீட்டுல வீடு கட்டுறதா இருந்தா ஆசாரி வருவாங்க, ரொம்ப நாள் வந்து கதவு ஜன்னல் செய்வாங்க, நம்ம அதை பார்த்திருக்கோம். இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து ரெடிமேடா ஒன்னு அபார்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஏற்கனவே பில்ட் ஹவுஸ் இல்ல வீடு கட்டும் போது, நான் வந்து ஒரு வீடு கட்டினா அந்த இடத்துல போய் தண்ணி பைப்ல சிமெண்ட்ல தண்ணி ஊத்திருக்கேன். எங்க மாமா வீட்டுலாம் கட்டும் போது நாங்க போய் அந்த தண்ணி ஊத்திருக்கோம். இப்ப குழந்தைங்க வந்து குழந்தை எந்த வேலையும் செய்யக்கூடாது, குழந்தை வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா வளர்க்கணும், என் குழந்தை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10th 12th படிக்கிற பையனுக்கு ஒரு டியூப் லைட் ஒரு பல்பு மாட்ட தெரியலன்னா, அது வந்து குழந்தை படிச்சிருக்க பல்பு மாட்ட தெரியலன்றது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நம்ம பண்ற விஷயத்துக்கும் நம்ம வந்து அவங்க புக்ல படிக்கிற விஷயத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். புக்கை மட்டும் படிச்சுட்டு சாயந்தர நேரத்துல டியூஷன் அனுப்பிட்டு நீங்க வீட்டுல கொண்டு வந்து உனக்கு பயங்கர அறிவா இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நான் என் பையன் அனுப்புவேங்க, 5th 6th அவன் வந்துட்டான், இப்ப அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தான், அவன் 6th வந்துட்டான் நிச்சயமா ஒரு மெக்கானிக் கடைக்கு அனுப்புவேன். ஒரு மிக்சி ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு பைக் ரிப்பேர் பண்ணி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்ன்றது தானே அனுப்பல, அவன் டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், இல்ல அவன் வந்து என்னமோ என்ன ஃபீல்டு அவனுக்கு என்ன விருப்பமா ஆகலாம். ஆனா இந்த வயசுக்கு அவன் வந்து வர்சட்டைலா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என் வீட்டுல ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆயிட்டா கூட நான் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடக்கூடாது. தயவு செஞ்சு எல்லாருமே இந்த விஷயத்த நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போதும். இதுக்கெல்லாம் பேசிக் காரணம் நான் யோசிக்கிறேன், ஒரு சின்ன விஷயம் தான், இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு குழந்தைகிட்ட பிறந்த 3 வயசு வரைக்கும் தாய்மொழியில யார் பேசுறாங்களோ, தாய்மொழி மட்டும் யார் பயன்படுத்துறாங்களோ, அந்த குழந்தையோட சிந்தனையும் அறிவாற்றல் மட்டும்தான் வளரும். 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட நீங்க ஒரு உங்க தாய்மொழியை நம்ம ஒரு குழந்தையால ஒரு விஷயத்த கற்பனை பண்ண உடனே, இப்ப ஏ கம் ஹியர் டேக் தட் பென்சில்னா அந்த குழந்தை வந்து இங்க வா அந்த பென்சில் எடுன்னு அம்மா சொல்றாங்கன்றது அதோட மைண்டுக்கு இன்டர்பிரட் ஆகும். அப்படிதான் அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கும். அந்த குழந்தைகிட்ட மாடு ஆடு நாய் பசு அப்படி ஒவ்வொன்னா சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு ஏ சீரியர் கவு இஸ் கம்மிங் நிறைய பேர் பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தை அவங்க கிட்ட என்ன சொல்றது சொல்லுங்க. அவங்க அது வந்து அது வந்து பெருமையான விஷயம். இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன், ஒருத்தவங்களோட நம்ம தொடர்பு கல்றதுக்கான ஒரு மொழி மட்டும்தான். அமெரிக்கா போனீங்கன்னா பிச்சு எடுக்கிறவங்க கூட இங்கிலீஷ் தாங்க பிச்சு எடுப்பான். இங்கிலீஷ் பேசுறதோ இங்கிலீஷ் கத்துக்கிறதோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான் பயங்கரமான அறிவு.
நான் என் குழந்தை அதை படிக்கலன்னா அவனுக்கு வந்துட்டு அறிவு கம்மியாயிரும் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எந்த ஒரு குழந்தையும் 3 வயசு வரைக்கும் தாய்மொழியில பேசணும். 5 வயசுக்குள்ள 16 லாங்குவேஜ் கூட கத்துக்கலாம். ஆனா மொத 3 வயசு தமிழ்ல சாதாரண விஷயம், தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க குழந்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எல்லா விஷயத்தையும் கத்துக்க வைங்க. அப்பதான் அந்த குழந்தை வந்து அறிவா இருக்கும். ஒரு சின்ன இது சொல்றேன், என் பையன் வந்து சொன்னா ரொம்ப சிம்பிளா, ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், அப்ப வந்து டவுக்லஸ் எங்கல்பர்ட் வந்து இறந்துட்டார் அஸ்வின் அப்படின்னு அந்த பேப்பர்ல இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தேன். அப்ப அவன் சொன்னா, ஐயோ அவர் இறந்துட்டாரா, நான் அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும், என்ன டவுட் கேட்கணும், இல்ல அவர் வந்து ஏன் கம்ப்யூட்டர் மவுஸ்க்கு மவுஸ்ன்னு பேர் வச்சாருன்னு கேட்டான். நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு, அந்த ஷேப் வச்சு நேம் பண்ணிருக்காங்க மவுஸ்ன்னு. அப்ப அவன் கேட்டா, ஷேப் வச்சு நேம் பண்றதுல என்னமா சுவாரஸ்யம் இருக்கு, அப்ப நம்மளோட எல்இடி டிவி ரெக்டாங்கிள், ஓல்டா டிவி வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா, ஷேப் வச்சு நேம் பண்றதுல எந்த சுவாரஸ்யம் இல்லை, அதோட பர்பஸ் வச்சு தான் அவர் நேம் பண்ணிருக்கணும் அப்படின்னு. நான் இப்ப பர்பஸ் வச்சு என்ன, எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தா எனக்கு நிஜமாவே சொல்றேன், எனக்கு அது எதுவுமே தோணலை, எனக்கு தெரியலையே. அவன் சொன்னா, அப்ப அது கிளிக்கர்னு பேர் வச்சிருக்கலாம்ல, அவர் அதை வச்சுதான் நம்ம கிளிக் பண்றோம், அது கிளிக்கர்னு பேர் வச்சிருக்கலாம்ல. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னா, நிறைய பேர் அதை கிளிக்கர்னு கூட கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு குழந்தைய நான் தாய்மொழியில ஒரு விஷயத்த சொல்லித்தரும் போது, அதை நான் என்ன சொல்லித்தரணும் அதை மனப்பாட பண்ணி உருவடிக்காம, அதோட இன்னொரு பரிமாணத்தை கூட அவன் பாக்குறதுக்கான தூண்டுதலா இருக்கும்னு நான் சொல்றேன். இது நிச்சயமா உங்களோட எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப புது புது விஷயங்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க ஏன் பெரிய ஆளா வரல, ஏன் சயின்டிஸ்ட் ஆகல, ஏன் ஒரு கோடியில ஒரு குழந்தையா வரல அப்படின்னா, பிறந்தவொடனே நீ படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல காலேஜ் போகணும், டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், படிச்சு முடிச்ச அப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போன அப்புறம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த கமிட்மெண்ட் இல்லாம நீங்க 4 விஷயம் உங்க குழந்தைக்கு சொல்லித்தாங்க, யாராலையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் திங், யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நீ வாழ வேணாம். நம்ம பிறக்கும் போது நம்ம தனியா தான் பிறக்கிறோம் சரிங்களா, கடவுளே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு இன்னொருத்தவங்களை அனுப்புங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கறதுல. அதேமாதிரி சாகும் போது கடவுளே எனக்கு தனியா சாக பயமா இருக்கு, துணைக்கு ஒரு ஆள் அனுப்புங்க நம்ம கேட்கறதுல. நடுவில் இருக்கிற வாழ்க்கையே யாரும் யாருக்கும் துணை இல்ல, டிபெண்டா வளராத, நீ இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் நினைக்காத, உன்னோடைய இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி, நீ யாரு, நீ எதை சாதிக்க பிறந்திருக்க, நீ என்ன ஆகணும்ன்றத அவனை தேட வைக்கணும். 3வது விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், தயவு செஞ்சு ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்தே கடன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நீ வந்து வாழ்க்கையில நெறிமுறையோட வாழணும்ன்றத சொல்லி கொடுங்க. ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கடன், இந்த மீட்டர் வட்டி, ஸ்பீட் வட்டி அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து 20 வயசு 21 வயசுலயே ஈஸியா தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்ல ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுக்கோ போறதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுல இது தப்பு இது சரி நம்ம சொல்லி கொடுக்காதனாலதான் என்னமோ நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் மண்டே வரும் கண்டிப்பா. தேங்க்யூ.